வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துரு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி RTR 164 வீக்கு வந்து ஏர் ஃபில்டர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஏர் ஃபில்டர்னால இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கா, அது என்னென்ன அட்வான்டேஜ், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து எப்படி வந்து ஏர் ஃபில்டர் மாற்றுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு டூல்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்களே வந்து உங்கள் பைக்கில் இருக்க ஏர் ஃபில்டர் வந்து நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உடனே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏர் ஃபில்டர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓய் ஸ்பேர் தான் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 250 வந்து வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு கடையில் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 200 ஏர் ஃபில்டர் வந்து வாங்கி கொடுத்துறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 225 தான் நமக்கு வந்து காஸ்ட் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தும்போது அது வந்து பெருசாக இருந்தது. ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 160 வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது. வேறு ஒரு கடையில் தான் போய் வாங்கினோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 160 வந்து 250 வந்து ப்ரைஸ் வந்து சொன்னாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு ஏற்றமே மாறுது. ஸோ ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் ஷேப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 250 வந்து வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும். இதை வச்சு வந்து ஒரு 4 ஸ்க்ரூ வந்துருக்கு. ஸோ அந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணாலே போதும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்கள் சீட்டை கழட்டிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஏர் ஃபில்டர் அந்த பாக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார் ஸ்க்ரூ தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏர் ஃபில்டர்னால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, மைலேஜ் வந்து ஏர் ஃபில்டர் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து க்ளீனாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து மைலேஜ் வந்து ப்யூராக வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏர் ஃபில்டரை மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். ஸோ ஏர் ஃபில்டரை வந்து ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். சர்வீஸ் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் ஆகிடுச்சு, ரொம்ப இதாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 சர்வீஸ்க்கு ஒரு வாட்டியாவது வந்து கண்டிப்பாக ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து நல்லதுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு சர்வீஸ்க்கும் வந்து க்ளீன் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்கப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஏர் ஃபில்டர் வந்து க்ளீனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சடன் பிக்கப்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து அழுக்கு அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து மைலேஜ் அப்புறம் பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து கழட்டி பார்த்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம அழுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஓரளவு க்ளீன் பண்ணி போட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் பிக்கப் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஏர் ஃபில்டர் வந்து மாற்றி பார்க்கலான்றதுக்காக தான் வந்து இன்னைக்கு போய் ஏர் ஃபில்டர் வந்து வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது தெரியல. ஸோ நான் வந்து க்ளீன் பண்ணி போட்டு ஒரு மாதம் மேலே வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ சர்வீஸோடு சேர்த்து இந்த ஏர் ஃபில்டர் வந்து மாற்றிடலான்ட்டு தான். ஸோ ஏர் ஃபில்டர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து ஏர் ஃபில்டர் வந்து மாற்றிட்டு அப்புறம் வந்து பார்ப்போம் பிக்கப் வந்து மைலேஜ் எப்படி இருக்குன்னு. ஸோ சிட்டி மைலேஜ் வந்து நான் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு வந்து சிட்டி மைலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு இருந்தால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து சிட்டியில் வந்து RTR 164 வந்து எந்தளவு மைலேஜ் தருதுன்றது வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸை வந்து கழட்டிட்டா போதும், நம்ம வந்து டைரெக்டாக வந்து உள்ளே வந்து ஏர் ஃபில்டர் தான் இருக்கும். அதை அப்படியே வந்து எடுத்து பார்ப்போம் எந்த அளவு இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து க்ளீன் பண்ணி ஒரு மாதம் கிட்ட வந்து ஆகுது. ஸோ பாருங்கள் மேலேயே எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. ஸோ வண்டியை கழுவியே ரொம்ப நாள் ஆகுது, வண்டியை வந்து தொடாமல் விட்டுணும் அப்படியே வந்து. ஸோ பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த புதுசுக்கும் இந்த பழசுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குதுன்னு. செம்ம அழுக்காக வந்து இருக்குது, பின்னாடி மட்டும்தான் இதாக இருக்குது, மற்றபடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டுத்துக்கும் வந்து என்ன அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ நம்மளுக்கே வந்து கோல்டு பிடிச்சிருச்சு நினச்சிக்கலாம், நம்மளால் வந்து அந்தளவு வந்து ப்ரீத் பண்ண முடியாது. அதே நேரத்தில் வந்து கோல்டு இருக்கப்போலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க இல்லைனா வந்து ஓடுறீங்கன்னு நினச்சிக்கலாம், உடனே வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் பைக்குக்கும் சரி, இந்த ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கலாம் மைலேஜ் அப்புறம் பிக்கப் எல்லாமே வந்து கம்மியாயிரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி கோல்டு பிடிச்சா நம்மளால் வந்து அந்தளவு வந்து வேகமாக நடக்க முடியாது, ஸோ மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் பைக்குக்கு வந்து இந்த ஏர் ஃபில்டர் வந்து ரொம்ப மெயின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ என்னன்னு தெரில, அது வந்து என்னென்னு பார்க்கணும். ஸோ உள்ளே வந்து லைட்டாக வந்து பார்ப்போம், லைட்டாக மண்ணெலாம் இருக்க மாதிரி இருக்குது, அது எப்படி உள்ளே போச்சுன்னு தெரில. இப்போ வந்து ஏர் ஃபில்டர் வந்து கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து பிடிக்கும், ஆனால் கண்டிப்பாக வந்து பிடிச்சி ஓட்டாதீங்க, இன்ஜினோட லைஃப் வந்து போயிடும். ஸோ ஜஸ்ட்டு அந்த நோட் வந்து எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துவாங்க. எக்ஸாஸ்ட் நோட் இந்த ஏர் ஃபில்டர் தான் மறக்கும்போது. ஸோ நிறைய பிள்ளைங்க வந்து இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து போட்டு கொடுப்பாங்க, ஏர் ஃபில்டர்லாம் மாற்றிட்டு. கண்டிப்பாக வந்து இதுக்குமே பண்ணாதீங்க. ஸோ இன்ஜின் லைஃபே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக வந்து தூசி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஏர் ஃபில்ட்ரையும் தாண்டி வந்து போகுதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ புதுசுக்கும் பழசுக்கும் வந்து டிஃப்ரென்ஸை பண்ணலாம், எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குன்ட்டு. ஸோ அந்த லைட்டாக வந்து ஒரு கிளாத்தை வச்சு உள்ளே வந்து எதாவது மண்ணுன்னு இருந்தால் துடைச்சிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறத வந்து கேர்ஃபுல்லாக வந்து தொடங்கி உள்ளெல்லாம் போகாமல் வந்து துடைச்சிக்கலாம். ஸோ ஏர் ஃபில்ட்ரு வந்து வண்டிக்கு வந்து ரொம்ப மெயின்னு சொல்லலாம். ஸோ டூ வீலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன ஏர் ஃபில்ட்ராக இருக்கும். ஸோ அதனாலே வந்து அதில் வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபோர் வீலர் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து எப்படி வந்து டூ வீலோட கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர் ஃபில்ட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சரில் வந்து கொஞ்சம் டிசைனில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வந்து வைப்ரேஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கம்பேரிசன் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ டூ வி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் வி அப்போ சாப்டர் 164V அப்புறம் 162V இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் மேலே வந்து ஐகேட் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஏர் ஃபில்டர் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே அந்த பாக்ஸை போட்டு கவர் பண்ணி நாலு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உங்கள் ஏர் ஃபில்டர் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாக்ஸ் வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ ஒரு ஒரு வாரம் கூட ஒரு மூணு நாள் நாலு நாள் பைக்கை தொடலனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அழுக்கு வந்து படிஞ்சிருது. ஸோ ரெகுலராக உங்கள் பைக்கை வந்து கைப்பட தொடச்சி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நானே சொல்லிவிட்டு நானே க்ளீன் பண்ணலாம் எப்படி. ஸோ ஒரு மூணு நாள் வந்து கொஞ்சம் பைக்கை வந்து கேர் பண்ணலை. ஸோ பைக் வந்து பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு வந்து அழுக்காயிடுச்சு. ஸோ ஏர் ஃபில்டர் மாற்றி நம்ம வந்து பைக்கை வந்து தொடச்சிடலாம். ஸோ இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு பற்றியும் ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம். ஸோ சிம்பிளாக நீங்களே வந்து உங்கள் பைக்கை வந்து கம்மியான வாட்டரில் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன்ற பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனாலும் மைக்கெல்லாம் வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து போட்டலாம். ஸோ ஆயில் பட்ட மாதிரி இருக்குதா, அந்த ஆயில் வந்து எப்படி உள்ளே போச்சுன்னா எனக்கு வந்து தெரில. இந்த ரப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எங்கேருந்து அந்த ஆயில்னு தான் தெரில, நம்மளுக்கு வேண்டாத வேணும் ஊற்றிட்டானா என்னென்னு கருமம் தெரில. ஸோ ஆயில் வந்து லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த ஏர் ஃபில்டரில் ஆயில் பட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ அது என்னென்னு தெரில, பார்க்கலாம். ஸோ நியூ ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தாங்க அந்த ஏர் ஃபில்டர் வந்து செட் பண்ணுறது வந்து, இதனால் வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏர் ஃபில்டர் எந்தெந்த அளவுக்கு வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மைலேஜ் பிக்கப் இதெல்லாம் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏர் ஃபில்டரை மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விடும் போது பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜ் கம்மியாகும், அதே நேரத்தில் பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு எதிர்பார்த்த அளவு இருக்காது. ஸோ நீங்கள் புதுசாக வாங்கும் போது எந்த அளவு பிக்கப் இருக்கோ அது போக போக வந்து இருக்காது. ஸோ நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் மாற்றுவோம், ஆயில் மாற்றுவோம். ஆனால் இந்த ஏர் ஃபில்டர் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கேர் பண்ணுறதே கிடையாது தான் நான் சொல்லணும், அப்படியே வந்து விட்டுறாங்க. இந்த ஏர் ஃபில்டர் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ நிறைய பைக்கில் வந்து நானே கழட்டமாக பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சர்வீஸ் பண்ணி ஒரு மூணு மாதம்க்குள்ளே தான் வந்து இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ அழுக்காக வந்து இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான் ஆகுது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக் வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் வந்து தொடவே மாட்டாங்க. ஸோ அப்படியே கண்டுக்கிறதே கிடையாதுன்னு சொல்லலாம், அப்படியே வந்து விட்டுறாங்க. ஸோ சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா போவாங்க, ஆயில் மாற்றுவாங்க, ஆயில் ஃபில்டர் மாற்றுவாங்க, அவ்வளோதான், அப்படியே வந்து வந்துடுவாங்க. ஸோ இந்த ஏர் ஃபில்டருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேர் பண்ணணும். ஸோ இந்த ஆயில் ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் வந்து ஒரு மெயின் ரோல்னே சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு எந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ப்ரீத் பண்ணுறது, அதாவது மூச்சு காற்று வந்து எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து ஸோ இந்த ஏர் ஃபில்டர் வந்து முக்கியம். ஸோ இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா பைக் வந்து சுவாசிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ பெட்ரோல் எந்த அளவுக்கு முக்கியமோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு வந்து ஆக்சிஜனும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஏர் உள்ளே போனால் தான் உங்களுக்கு கரெக்டான ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கம்பஷன் எல்லாம் வந்து நடக்கும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டான மைலேஜ் கிடைக்கும், கரெக்டான பிக்கப் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஃபியூல் மிக்சர் வந்து எரியாமல் வேஸ்ட்டாக வந்து போகும். ஸோ மைலேஜ் வந்து செம்ம ட்ராப் ஆகும், அதே நேரத்தில் வந்து பிக்கப்பும் வந்து கரெக்டாக வந்து இருக்காது. ஸோ இந்த ஏர் ஃபில்டருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன் வந்து திருப்பி திருப்பி இதை வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஏர் ஃபில்டருக்கு வந்து இம்பார்ட்டனே கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி வந்து கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த நாலு ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஈஸியாக வந்து முடிச்சாச்சு. இப்போ ஏர் ஃபில்டர் மாட்ட அப்புறம் வண்டியோட எக்ஸாஸ் நோட் வந்து கேட்டு பாருங்கள் எப்படி வந்து இருக்குதுன்ட்டு. ஸோ நான் வந்து இன்னும் ஒரு வாரம் போல் டிரைவ் பண்ணிவிட்டு பழைய ஏர் ஃபில்டர் மாற்றுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஏர் ஃபில்டர் மாட்டினதுக்கு அப்புறமும் எனக்கு மைலேஜில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் இல்லை பிக்கப்பில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் பற்றி வீட்டில் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன்.
ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக் பற்றி ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.